பிருத்வி, நான் வேற என்ன பண்ணுவேன்? எனக்கு கோபம் வந்துருச்சு, அதான் வாய் தவறி சொல்லிட்டேன். வாய் தவறிடுச்சா? இப்ப என் கேளுந்து தவறுனது என்ன? இப்ப என் கிட்ட இருந்த ஒரே நம்பிக்கை நீ தான் அந்த ஃபேமிலியை அழிக்கிறதுக்காக. என்னாலயோ? ஏய், எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? மெல்லமா பேச மாட்டியா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ நாசமா புடுந்து பார்த்தாம என்னையும் நாசமாக்கிட்ட. இனிமே பாரு, லூத்ரா சொன்ன எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி என்னையும் அனுப்புவாங்க. என்ன ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க, ஆனா என்ன பயங்கரமா அவமானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்னால தலை நிமிந்து நடக்கவே முடியாது. அந்த பிரீத்தை என்ன விடவே மாட்டான். அப்படி எதுவும் ஆகாது. எப்படி இந்த மாதிரி சொல்ற பிருத்வி? அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. நான் தான் சொல்றேன்ல, அப்படி எதுவும் ஆகாது. நீ இந்த நிமிஷமே வீட்டுக்கு போ, உன் பேக்கை பேக் பண்ண, அந்த ஃபேமிலியை விட்டு ஒரேடியா நீ போயிரு. அதுவும் அந்த ஃபேமிலியும் இல்லை அந்த உருப்படாத பிசினஸ் மேன் அவன் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீ அங்கிருந்து போயிடு. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாகணும். போ. அட போ, இன்னும் ஏன் இங்க நிக்கிற? அந்த வீட்டுக்கு போய் உன் பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடு. போ. உன் வாழ்க்கை நாசம் பண்ணது பார்த்தா தானே என் வாழ்க்கை நாசம் பண்ணிடுவேன். இங்கிருந்து போ. நீ இந்த நிமிஷமே வீட்டுக்கு போ, உன் பேகை பேக் பண்ண, அந்த ஃபேமிலியை விட்டு ஒரேடியா நீ போயிரு. அதுவும் அந்த ஃபேமிலியும் இல்லை அந்த உருப்படாத பிசினஸ் மேன் அவன் உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ள நீ அங்கிருந்து போயிடு. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாகணும். போ. ரிஷப் சார், ஒரு நிமிஷம். இப்ப என்ன நடந்துருச்சு? ரிஷப், நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ரிஷப், எங்க போற? நில்லு. ரிஷப், 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 ஏதாவது சொல்லுப்பா. ஒருவேளை ரிஷப் என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிருந்தா இதுதானே இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். ரிஷப், அட நீ எங்க போற? ரிஷப், கரீனா எங்க போறான்? ரிஷப், ஒரு நிமிஷம் நில்லுப்பா. ரிஷப், எங்க போற? கரீனா, இவனுக்கு என்ன ஆச்சு சொல்லு. என்ன பண்றீங்க ரிஷப்? என்ன ஆச்சு ரிஷப்? ரிஷப், ரிஷப், நில்லு. நீ எங்க போற சொன்னா கேளு. ரிஷப் சார், நான் சொல்றத கேளுங்க. ரிஷப், இவன் இவன் வீட்டை விட்டு போறான். ஷலன், என்ன ஆச்சு? யாருக்குமே எதுமே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியும்ல? ரிஷப் சார் சூட்கேஸ் எடுத்துட்டு எங்க அவசரமா போய்கிட்டு இருக்காரு சொல்லு. இங்க பாரு, நான் உன்கிட்ட அவருக்கு மூடு சரியில்லைன்னு சொன்னல. நீங்க ஏதாவது பேசிருப்பீங்கல்ல? ரிஷப் சார் ஏதாவது சொல்லிருப்பாருல? ஏதாவது பேசிருப்பீங்கல்ல? ப்ளீஸ் எங்க கிட்ட சொல்லு. அப்படி என்னதான் ஆச்சு? சண்டை போட்டீங்களா என்ன? அவரு ஏன் இப்படி போறாரு? அப்ப ரிஷப் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லல போல. எந்த விஷயமும் சொல்லாம போயிட்டான். என்கிட்ட அவரு எதையும் சொல்லல. உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லலையோ? அட, எங்க சொன்னாரு? நாங்க எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதுவுமே சொல்லல. நேரா போயிட்டாரு. லண்டன் ஆபீஸ்ல ஏதோ கிரைசிஸ்னு மட்டும்தான் சொன்னாரு. உடனே போகணும்னு வேற சொன்னாரு. பட் ஐம் ஷுர் இதெல்லாம் வெறும் சாக்கு தான். ஆனா வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட மூட் சரியில்லை, அப்புறம் கன்ஃபியூசிங்கா என்னென்னமோ பேசினாரு. வீட்டை விட்டு போகணும்னு சொன்னாரு. என்னாச்சு ஷலன், உனக்கு தெரியும்ல? கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவர் பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டாரு. கரண் வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணலையே. இந்த மாதிரி செஞ்சதே இல்ல ஷலன். அவர் எங்க கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா உன்கிட்ட நிச்சயமா ஏதாவது சொல்லிருப்பாரு. சோ என்ன பிரச்சனைன்னு எங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆனா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ தப்பா நடந்திருக்கு. கரீனாக்கா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஏதோ தப்பு நடந்திருக்கு, பெரிய தப்பு நடந்திருக்கு. இல்லைன்னா ரிஷப் இப்படி வீட்டை விட்டு எல்லாம் போகவே மாட்டான். ஆமா அண்ணி,
சொல்லாம எப்பவும் ரிஷப் எப்படி போனதே கிடையாது. எனக்கு என்னமோ அவன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய புயல் வீசுற மாதிரி இருக்கு. பெரிய புயல். பாட்டி, ஒருவேளை இப்படி இருக்கலாம்ல, அவரோட லண்டன் ஆபீஸ்ல நிஜமாவே ஏதாவது பிசினஸ் கிரைசிஸ் இருக்கலாம், அதனால அவர் போயிருக்கலாம்ல. ரிஷப் போயிட்டானா? ரிஷப் நிஜமா இங்க இருந்து போயிட்டானா? ஆனா அப்படி என்ன ஆச்சு? அது அவன் என்னால இந்த வீட்டு விட்டு அனுப்பியிருக்கணும். அவன் இதுக்கு வீட்டு விட்டு போனான். அப்படி என்னதான் ஆச்சு அவனுக்கு? நீ என்ன நினைச்ச? உனக்கும் எனக்கும் நடுல என்னைக்காவது ஏதாவது நடந்திருக்குமா என்ன? You're wrong. You are not a man enough to handle a woman like me. I hate you. சூப்பர் ஷலன், உன் வாயால எப்படி விஷயத்த கக்குன? நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனை காயப்படுத்தியிருக்க. அதனாலதான் இப்ப சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டான் போல. பாவம் தர்ஷப் லோத்ரா, அவன் ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டான். அதான் ஒரு செகண்ட் கூட அவனால வீட்டுல இருக்க முடியல. வீட்டை விட்டு போகும்போது கூட உன்னை ஒரு முறை கூட ஏறெடுத்து அவன் பார்க்கவே இல்லை. இனிமே இந்த நல்ல மருமக ஆக்டிங்க நான் என்னைக்கும் பண்ண வேண்டியிருக்காது, யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டி இருக்காது. என்னுடைய அந்த இமேஜ், அதாவது லூத்ராஸ் முன்னாடி நான் எக்ஸ்போஸ் கூட ஆகல. இதை விட நல்ல விஷயம் என்ன இருக்க முடியும்? என் லைஃப் இப்ப கிளியர் ஆயிடுச்சு. ஐ அம் சோ ஹாப்பி. பிரீதா, நீயா? என்ன விஷயம்? புருஷன் வீட்டை விட்டு இந்த மாதிரி போனா, அதுவும் அழுதுகிட்டே ரொம்ப கோவமா போனா, அந்த மனைவி இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாளே. நான் வேற என்ன பண்றது பிரீதா? என் உயிரை கொடுக்கணுமா என்ன? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ உன்னோட திருட்டு பிடிப்பட்ட மாதிரி. நீ பிசியோதெரபிஸ்ட் வேலையை விட்டுட்டு சைக்காலஜிஸ்ட் ஆயிட்டியா என்ன? எல்லாரோட எலும்பையும் பாக்குறத விட்டுட்டு மூளையை படிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? ஒருவேளை நீ என் மூளையை படிக்கணும்னு முயற்சி பண்ணா, அது ரொம்ப பெரிய தப்பு. நான் நிஜமாவே ரொம்ப சோகமா இருக்கேன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் ரிஷப் வீட்டு விட்டு போயிட்டாருன்னு யோசிக்கிறேன். இங்க பாரு, நீ எவ்வளவு சாக்கு சொல்லணுமோ சொல்லிக்கோ, ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது. உனக்கு ரிஷப் சருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நீ சொல்ல மாட்டேங்கிற, யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிற. இல்லனா ரிஷப் சார் இந்த மாதிரி போற அளவுக்கு வீட்டுல என்ன நடந்திருக்கும்? அதோட அவர் நிலைமையும் சரியில்லை, அவரோட மூடும் சரியில்லை. கரண் வர வரைக்கும் வெயிட் கூட பண்ணல. கரண் வந்த உடனே நான் கரண் கிட்ட சொல்லுவேன், அவனை ரிஷப் சார் கிட்ட பேச சொல்லுவேன். ஒருவேளை இதுல உன் தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா வைய, அதுக்கப்புறம் இருக்க உன்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, ரிஷப் சாரோட வாழ்க்கையை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். பிரீதா, பிரீதா, உனக்கே அப்படி தோணுது? நான் மாறலன்னு நினைக்கிறியா? நிஜமாவே நான் மாறிட்டேன். ஆக்சுவலி இது உன் தப்பு இல்ல. உனக்கும் எனக்கும் நடுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு, அதனாலதான் உன்னால என்ன இப்ப வரைக்கும் நம்ப முடியல. பட் ட்ரஸ்ட் மீ, ரிஷப்க்கு என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அவர் வீட்டு வீட்டு ஏன் வெளியே போனாருன்னு தெரியாது. யாருக்கும் பதில் சொல்லாம அவர் ஏன் போனாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். அதோட எனக்கு இப்பதான் ரிஷபுடைய காதல் கிடைக்க ஆரம்பிச்சது. ஐம் சாரி பிரீதா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, கோபத்துல தேவையில்லாம பேசுவேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Let's hope that நீ சொல்றதுல உண்மையா இருக்கட்டும். இந்த பிரீதா, இந்த பிரீதா நீ ரொம்ப இரிட்டேட் பண்றா. அடி, எப்ப பார்த்தாலும் எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா? கடவுளே பிளீஸ், யாரையாவது அனுப்பி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போயிடுங்க. பிரீதாவோட சிறக நான் வெட்டுறேன். அவ வானத்துல பறந்ததெல்லாம் போதும், இப்ப அவ பூமிக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. ராக்கி, இங்க பாரு, டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடுமா. கடவுள் மேல நம்பிக்கை வை. இங்க பாருங்க அத்த, எனக்கு கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கும், அதை விட அதிக நம்பிக்கை ரிஷப் மேல இருக்கு.
அவன் என்னைக்கும் யார்கிட்டயும் எதையும் சொல்லாம செய்ய மாட்டான். எப்பவுமே சொல்லிட்டுதான் செய்வான். அப்படி இருக்கும்போது அவன் வீட்டை விட்டு ஏன் போனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்ன சின்ன விஷயத்த கூட அவன் கேட்டுட்டுதான் செய்வான், சொல்லிட்டுதான் செய்வான். ஆனா இந்த முறை அவன் பாட்டுக்கு பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அதுவும் பிசினஸ்ல ப்ராப்ளம்னு சாக்கு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா இல்ல, என் மனசு சொல்லுது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் ரிஷப் திடீர்னு வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா அப்படி என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கும், ஏன் அவன் பாட்டுக்கு திடீர்னு இப்படி சொல்லாம கொல்லாம தடுத்து நிறுத்தியும் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அத்தை எனக்கு ரிஷப் நினைச்ச ரொம்ப கவலையா இருக்கு. ரிஷப்க்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்னாச்சு சோனாட்சி? ராக்கி ஆண்டி, நீங்க ரிஷபை எவ்வளவு நேசிக்கிறீங்கல்ல, உங்க கண்ணிலேயே ரிஷப் மேல இருக்கிற அன்பு தெரியுது. ஆனா நான் நினைச்சாலும் என்னோட அன்பை காட்ட முடியல. உனக்கு பீகு மேல நிறைய அன்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீதான் அவளோட உண்மையான அம்மான்னு உன்னால சொல்ல முடியல. ஆனா நீ ஒன்ன மட்டும் மறந்துடாத, நீ பீகுவை எவ்வளவு நேசிக்கணும்னு நினைக்கிறியோ நேசிக்கலாம். நாங்க உன்னை தடுக்க மாட்டோமா? நிஜமாவா? ஆமா சோனாட்சி, உண்மைதான். உனக்கு என்னாச்சு சோனாட்சி? நீ எதுக்காக இப்ப அழற? ராக்கி ஆண்டி, I'm sorry, பட் அது ஒருவேளை நான் ஏதாவது சொன்ன உங்களுக்கு பிடிக்காது. ஐ திங்க் கரீனாத்தான் நான் சொல்றத புரிஞ்சுப்பாங்க. நீ என்ன சொல்ல வர சோனாட்சி? சுத்தி வளைச்செல்லாம் பேசாத, நேரடியா சொல்லிடு, என்ன விஷயம்? பாட்டியாது, பிகு ஒரு சின்ன குழந்தை. அவ இப்ப ரொம்ப சின்ன குழந்தை. அவளுக்கு அவ அம்மாவோட அன்பு வேணும், அவளுக்கு அம்மாவோட துணை வேணும். நான் தான் அவளோட அம்மான்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரீதா தான் அவளோட அம்மா. ஐனா உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும், ஆனா பிரீதா அவளோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்கா. அவளுக்கு பீகு மேல அக்கறை இல்லைன்னு நான் சொல்லல, அவளை கவனிச்சுக்கலன்னு சொல்லல. ஆனா அவ உங்க எல்லாரையும் பாத்துக்கிறாள். ஐ திங்க் அவளே நினைச்சாலும் பீகு கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதை அவளால பண்ண முடியல. அதோட தீபாவளி ராத்திரி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு கூட ரிஷப் ஷெலினோட பிரச்சனை இல்ல, பிரீதா ரொம்ப டென்ஸ்டா இருந்தா, அவங்க லைஃப்ல ரொம்ப பிஸியா இருந்தா. பிஹு பிரீதாவை பத்தி தான் ரொம்ப கேட்டுட்டு இருந்தா. அவ எவ்வளவு பயந்து போயிட்டா தெரியுமா? இந்த இடி சத்தத்தை கேட்டதும் அவ ரொம்பவே பயந்து போயிட்டா. உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லவா, ஒரு குழந்தைக்கு என்னைக்குமே தனக்கு கிடைக்க வேண்டிய அன்ப கேட்டு வாங்குற நிலைமை மட்டும் வரவே கூடாது. அத ஒரு அம்மா கேக்காமே கொடுக்கணுமா இல்லையா? ஐ நோ உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும், எஸ்பெஷலி ராக்கி ஆண்டிக்கு. ஆனா ஆண்டி நீங்களே பாருங்க, உங்க புள்ள ரிஷப் எவ்வளவு பெரிய புள்ள இருந்தாலும் உங்களுக்கு அவர் மேல பெரிய அக்கறை இருக்கு. எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி பார்த்தா பீகு ரொம்ப சின்ன குழந்தை. குழந்தை சின்னவங்களோ பெரியவங்களோ ஒவ்வொரு அம்மாக்கும் குழந்தையோட டென்ஷன் இருக்கும் தானே. அப்படி பார்த்தா பீகுக்கும் அவளுடைய அம்மா இப்ப ரொம்ப ரொம்ப தேவை. அதனால பிரீதா எப்பவுமே அவளோட இருந்துதான் ஆகணும். அவளை அவன் நல்லா பாத்துக்கணும். நான் சொல்லணும்னு நினைச்சதை நான் சொல்லிட்டேன், சரியா இல்ல தப்பான்னு ஐ டோன்ட் நோ, பட் இப்போ பிரீதா பீகுவோட தான் இருந்தாகணும். அவளை தான் கவனிச்சுக்கணும். பீகுக்கு பிரீதா தான் ரொம்ப ரொம்ப தேவை. பிரீதா ஒரு நிமிஷம். உனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் உன்னோட மகளையும் போய் கவனிக்கிறியா? அவளுக்கு பக்கத்துல நீ கண்டிப்பா இருக்கணும். ஏன், என்னாச்சு? ஏதாவது ஆகணுங்கிறது அவசியமா என்ன? அப்பதான் நீ பீகுவ பாப்ப, அவளுக்கு டைம் கொடுப்ப, அவளை பாத்துப்பியா? புரியல, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரீதா ரிஷப் ஷெர்லினோட லைஃப்ல என்ன நடந்துச்சோ அத நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். உன்னோட மகளை மட்டும் நீ கவனிச்சா போதும். பீகு பக்கத்துலதான் நீ இருக்கணும். நீ அவளோட அம்மா, ரிமெம்பர். இந்த வீட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை நீ ரொம்ப கவனிக்காத, அதுக்கு நாங்க இருக்கோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம். என்ன புரியுதா? ஒருவேளை உன்கிட்ட டைம் இல்லைன்னா நீ சோனாட்சி கிட்ட சொல்லு, அவ பிஹுவை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பா. ஏன்னா அவ பிஹுவோட உண்மையான அம்மா.
உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கரீனாக்கா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ், இன்னைக்கு வேணாம். ராக்கிங்க பார், நீ உன் ரூமுக்கு போ. மகேஷ் எழுந்திருச்சு, ரிஷப் நம்ம வீட்டை விட்டு போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவான். நீ ரூமுக்கு போ. கரீனா, நீ கிருத்திகா கிட்ட போ. அவ தான் உன்னோட முதல் பொறுப்பு. நான் உங்ககிட்ட என்ன சொல்றது பிரீதா, எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாரையும் பார்த்துப்ப, எல்லாருக்கும் துணையா இருப்ப, எல்லாருக்கும் டைம் கொடுப்ப. ஆனா உனக்காக டைம் ஒதுக்கிக்க மாட்டேன். ஆனா இனிமே உனக்காக நீ டைமை ஒதுக்கணும். அதோட அந்த நேரம் இருக்கே, அது பீஹுக்கு மட்டும்தான். புரிஞ்சுதா? என்ன ஆச்சு? ஏதாவது நடந்துச்சா என்ன? எனக்கு தெரியல. என்னாச்சு? கரண், அது ரிஷப் சார நினைச்சு டென்ஷன் ஆயிட்ட. ரிஷப் நினைச்சு நீ இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. ஹீ இஸ் எ மெச்சூர்ட் காய். அவன் லண்டனுக்கு மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்கான். அப்படியா? ஆனா ஏன் சடனா இப்ப எதுக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? 8 ஹவர்ஸ்ல லண்டன் போயிடலாம். நினைச்ச உடனே திரும்பி வர போறான், இல்ல அவனை பார்க்கணும்னா நாம போக போறோம். Why you are just so worried about it? He is fine. நான் அண்ணன் கிட்ட பேசிட்டேன். சரி, அப்படினா யார்கிட்டயும் எதுவுமே சொல்லாம அவனுக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்திருக்கு. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஹலோ, ஓகே, கம் ஆன். சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்த உடனே போர் அடிச்சிருக்கேன். நான் சொன்ன விதம் அந்த மாதிரி, அது எல்லார் மண்டையிலயும் போய் உட்கார்ந்துருச்சு. அதான் எல்லாரும் பிரீதாக்கு கிளாஸ் எடுத்தாங்க. பிரீதா எவ்வளவு கட்டி பிடிச்சிக்கணுமோ காரண கட்டி பிடிச்சிக்கோ. ஏன்னா ஃபைனலா வெற்றி எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு நீ எங்க இருக்கியோ நாளைக்கு நான் அங்க இருப்பேன். கரனுடைய மனசுலயும் அப்புறம் கரனுடைய தோள்லயும். பேபி பேபி, இல்ல இல்ல, நான் சொல்றது கேளு. ஐம் ரியலி சாரி. ஏன்னா என் மூளை குழம்புடுச்சு, நான் அதனாலதான் உங்ககிட்ட அப்படி கத்துனேன். இல்ல, நான் சொல்றது கேளு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். ஐம் வெரி வெரி சாரி பேபி. எனக்கு ஏன்னு ஒண்ணுமே புரியல. அதிர்ஷ்டக்காரனுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்கும். நீ இன்ன வரைக்கும் எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்க, ஆனா நான் உன் மேல சத்தம் போட்டிருக்கேன். நீ போனதுல இருந்தே என்ன நானே திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பிருத்வி, ஆத்துல குளத்துல விழுந்து சாவு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் சொல்றது கேளு, எனக்கு தெரியும் நீ இன்ன வரைக்கும் எனக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எனக்காக நீ அன்வான்ட் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. எந்த கேர்ள் ஃப்ரெண்டாவது அவனுடைய பாய் ஃப்ரெண்டுக்காக அவனுடைய பாய் ஃப்ரெண்டோட எதிரியே கல்யாணம் பண்ணிப்பாளா என்ன? நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன் பேபின்னு ஒரு வேலை பண்ண, நீ என்ன அடி 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 பேபி, என்ன அடி பேபி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் பேபி. லிசன் ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. என்ன உண்டு இல்லைன்னு கூட பண்ணிடு, ஆனா அதுக்கு பதிலா என்ன மன்னிச்சிரு பேபி. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஐம் ரியலி சாரி பேபி. நீ சொல்றது கேளு, நான் உன்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்லாத. எனக்கு தெரியும் ஒரு பக்கம் உன்னுடைய மாம் எப்ப பாரு உன் தலைமையில நின்னு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பத்தாததுக்கு உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட். நான் உன்ன டேக்கன் ஃபார் கிராண்டடா நினைக்கிறேன். உனக்கு எவ்வளவு பர்டன், எவ்வளவு பிரஷர் இருக்கு. ஆனா இல்ல இல்ல இல்ல, நீ மன்னிச்சிரு பேபி. முதல்ல நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்ன வெளியே தள்ளல. இன்னைக்கும் லூத்ரா ஹவுஸ்ல தான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. இன்ஃபேக்ட் அந்த ரிஷப் லூத்ரா தான் லூத்ரா ஹவுஸ் விட்டு வெளியே போயிட்டான். கிண்டல் பண்றதானே? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? அப்படின்னா இது ரொம்ப பெரிய அதிசயமாச்சே. இது ரொம்ப பெரிய மேஜிக் தான். அந்த உருப்படாத பிசினஸ் மேன், இதெல்லாம் எப்படி ஆச்சு? இவ்வளவு பெரிய அதிசயத்தை இவ்வளவு பெரிய மேஜிக்க நீ எப்படி பண்ண? முதல்ல அதை சொல்லு. என்னோட விஷ பேச்சாலதான் நான் அந்த ரிஷப் லூத்ராவை பயங்கரமா திட்டேன். ரொம்ப கேவலமா பேசினேன்.
அதான் பாவம் உடைஞ்சு போயிட்டான். எந்த அளவுக்கு மோசமா சொன்னேன்னு தெரியுமா? He is not a man enough-னு சொல்லி அவன் அசிங்கப்படுத்தினேன். அதுக்கப்புறம் என்ன, அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு முறை கூட என் முகத்தை ஏறெடுத்து பார்க்க தைரியம் கூட அவனுக்கு இல்லை. அவன் அப்படியே போயிட்டான். அப்படின்னா உருப்படாத பிசினஸ் மேன் உருப்படாமலே போயிட்டானா? அது ஒரேடியே முடிஞ்சிருச்சா? அதை விட நல்ல விஷயம் என்ன தெரியுமா, யார்கிட்டயும் நம்ம ரெண்டு பேரை பத்தின சீக்கிரட்டை அவன் சொல்லவே இல்லை. நம்ம இப்ப கூட ஜெயிக்கலாம். ராயல் சல்யூட் பேபி, நீ ரொம்ப பெரிய அதிசயத்தை பண்ணிருக்க. பிளேட்டையே திருப்பிட்டியே, கதையிலேயே ட்விஸ்ட். பேபி, நான் உனக்கு கேட்கவா? நல்ல தெளிவா கேட்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த மலாய் குல்ஃபியா தான் அந்த மாயிரா? உன்னுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணால அப்போ நீ என்கிட்ட என்னன்னு சொன்ன? நீ என்கிட்ட புண்ணு பேபி, போ, அந்த மாயிரா வாழ்க்கையை உண்டு இல்லைன்னு பண்ண சொன்னேன், எனக்காக பண்ணுன்னு சொன்னேன். அப்போ நான் உனக்கு சத்தியம் பண்ணேன், அவள் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிடுவேன்னு சொன்னேன், அவள் வாழ்க்கையை பழி வாங்கிடுவேன்னு சொன்னேன். நான் என்ன பண்ண ஞாபகம் இருக்குல்ல? அவளை வீட்டை விட்டு விரட்ட வச்சேன். இப்போ உன்னுடைய டேர்ன் பேபி, எனக்கு வேண்டியதெல்லாம் நீ எனக்காக பழி வாங்கணும், அதுவும் நீ. யாரால நான் இங்கே அடப்பட்டு கிடக்கிறனோ, யாரால என்னுடைய வாழ்க்கை நாசமாக போச்சோ அவங்கள தான். அதாவது பிரீத்தாவை.